2025க்குள் காசநோய் இல்லா தமிழ்நாடு எனும் இலக்கை நோக்கி இந்த துறையின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டு 2022 ஜூலை திங்கள் 1ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் நம்முடைய பட்டினப்பாக்கம் பகுதியில், குறிப்பாக நொச்சிக்குப்பம் பகுதியில் 23 டிஜிட்டல் எக்ஸ்ரே இயந்திரங்கள் அன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த டிஜிட்டல் எக்ஸ்ரே வாகனங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் குக்கிராமங்கள், மலை கிராமங்கள் என்று எல்லா பகுதிகளுக்கும் சென்று இந்த மாதிரிகளை, சளி மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்வதும் டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுப்பதும் என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவிலான அந்த சோதனைகளை செய்து வருகிறது. இந்த மொபைல் எக்ஸ்ரே டயக்னோஸ்டிக் வேன்ஸ் இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அதேபோல் 2022 டிசம்பர் திங்கள் 29ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திருச்சி சன்னாசிப்பட்டியில் ரூபாய் 11 கோடி செலவில் 46 நேட் கருவிகள், அதாவது இந்த காசநோயை துல்லியமாக கண்டறிகிற அதிநவீன கருவிகள், நேட் கருவிகள் 46 ரூபாய் 11 கோடி செலவில் தெரிவிக்கப்பட்டு அன்றைக்கு பயன்பாட்டிற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அப்படி கொண்டு வரப்பட்டதன் மூலம் இதுவரை 400,000 நபர்களுக்கு சளி மாதிரி பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது. அதன் மூலம் அதோடு மட்டுமல்லாது கடந்த ஓராண்டு முழுவதும் 20,00,000 சளி மாதிரி பரிசோதனைகள் செய்யப்பட்டு இதுவரை தமிழ்நாட்டில் 97,000 காசநோயாளிகள் கண்டறியப்பட்டு இருக்கிறார்கள். இந்த 97,000 காசநோயாளிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை மட்டுமல்லாது நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்களை கொண்டு அவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்குகிற அந்த திட்டமும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக சிறப்பான பயன்பாட்டில் இருக்கிறது. இப்படி அந்த தன்னார்வலர்களையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2022 ஜூலை திங்கள் 1ஆம் தேதி 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களை தனித்தனியே பாராட்டு சான்றிதழ்களை தந்து அவர்களை பாராட்டி மகிழ்ந்தார்கள். அந்த வகையில் காசநோய் இல்லா தமிழ்நாடு என்கின்ற வகையில் இந்த இலக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதை, வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய IOCL இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் என்கின்ற இந்த நிறுவனம் ஏற்கனவே எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் பல்வேறு பணிகளை CSR பங்களிப்புடன் செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது IOCL இன்றைக்கு மருத்துவத்துறைக்கு பல வகைகளில் உதவியாகவும் இருந்து வருகிறார்கள். குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்ல வேண்டுமானால், கடந்த மாதம் தென்காசியில் ஏற்பட்ட அதிகன மழை பாதிப்பின் போது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெள்ளம் சூழ்ந்து மின் துண்டிப்பு ஏற்பட்ட சூழலில் நம்முடைய மரியாதைக்குரிய துறையின் செயலாளர் அவர்கள் உடனடியாக இங்கிருந்து மருத்துவக் கல்வி இயக்குநரை அங்கே அனுப்பி பெரிய அளவிலான அந்த வெள்ளத்தை கடந்து மருத்துவக் கல்வி இயக்குநர் அவர்கள் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்றபோது மின்சாரம் துண்டிக்கப்படுகிற நிலையில் உடனடியாக அங்கே ஜெனரேட்டரை டீசல் கொண்டு இயக்க வேண்டிய அந்த சூழலில் IOCL தான் அப்போது கை கொடுத்து அந்த ஜெனரேட்டர் இயக்கப்பட்டு இன்றைக்கு அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் அனைவரும் உயிர் பாதுகாப்பு பெற்றார்கள். அந்த வகையில் IOCL என்பது மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கொரோனா பேரிடர் காலத்திலும் பல்வேறு வகைகளில் ஆக்சிஜன், அந்த சிலிண்டர்ஸ், கான்சன்ட்ரேட்டர்ஸ் போன்ற பல்வேறு உபகரணங்களை இந்த துறைக்கு தந்து உதவியிருக்கிறது. அதனுடைய தொடர் செயல்பாடுகளில் ஒன்றாக இன்றைக்கு அவருடைய
பெருநிறுவன கூட்டு சமூக பொறுப்பு என்று சொல்லப்படுகிற சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து 27,96,00,000 ரூபாய் செலவில் காசநோயை கண்டறியும் அதிநவீன மூலக்கூறு கண்டறியும் கருவிகளை வழங்குவதற்காக இன்றைக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். அதன்படி இன்று முதல் அந்த மூலக்கூறு கண்டறியும் கருவிகள் இந்த 27,96,00,000 மதிப்பீட்டில் வாங்கப்படவிருக்கிறது. அப்படி வாங்கும் பட்சத்தில் நம்முடைய இந்த துறையின் அலுவலர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஆஷா ஃப்ரெட்ரிக் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இது ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் காசநோய் கண்டறிவதற்குரிய அந்த பயன்பாடு இதன் மூலம் பெருகவிருக்கிறது. எனவே அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வாழ்த்துக்களோடு அறிவார்ந்த ஆலோசனைகளை பெற்று இந்த சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்புடன் இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதில் துறை பெருமை கொள்கிறது. இதற்காக 27,90,00,000 ரூபாய் இந்த துறைக்கு தர முன்வந்திருக்கிற ஐஓசிஎல் நிர்வாகத்திற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.